ஒரு பீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு 10 ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும். இது பார்த்திங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி லைக் பண்ணுறது நம்ம தமிழ்நாடு ரீஜனில் சவுத் ஜோன்லேயே மோஸ்ட்லி எல்லாம் லைக் பண்ணுறது இந்த நம்மக்கிட்ட 130 வெரைட்டிக்கு மேலே இருக்குது கலர்ஸு. அதில் உங்களுக்கு பர் டசன் வந்து உங்களுக்கு 130க்கு நாங்கள் தரோம், 12 பீஸ் வரும். நீங்கள் வந்து 160க்கு இதை தாராளமாக செல் பண்ணலாம். இது இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான், எல்லாமே ஒரே ரேட்டு தான். டசனுங்க 12 பீஸ் இருக்கும் உள்ள. லேபிளும் நாங்களே ஒட்டி கொடுத்துறோம், கவரும் போட்டு கொடுத்துருவோம், நீட்டாக மடித்து இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருவோம் நாங்களே. 110 ரூபா வரும் பர் டசன், சரிங்களா? 12 பீஸ். டர்க்கியில் வந்து ஹேண்ட்கர்ச்சீஃப்ஸ், அதாவது குழந்தைங்களுக்கு ஒரு 10x10 11x11 சைஸ் மாதிரி டர்க்கியில் நாங்கள் ஹேண்ட்கர்ச்சீஃப்ஸ் கொடுத்துட்ருக்கோங்க. இது பார்த்திங்கன்னாவே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இந்த மெட்டீரியல் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எந்த இடத்துல இருந்தீங்கனாலும் சரி, இந்தியா ஃபுல்லும் நாங்கள் சப்ளை பண்ணுறோம். வணக்கங்க, என் பேர் கார்த்திக், ஸ்ரீ பாலாஜி டெக்ஸ்ட்லேருந்து பேசுகிறோங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு முனிசிபல் காலனிங்க. நாங்கள் மெயினாக ஹேண்ட்கர்ச்சீஃப்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. ஹேண்ட்கர்ச்சீஃபில் நம்மக்கிட்ட நிறையா வெரைட்டிஸ் இருக்குங்க. ஒயிட் கர்ச்சீஃப் இருக்குது, அப்புறம் செக்கடு கர்ச்சீஃப் இருக்குது, அப்புறம் நாட்டடு ஐட்டம்ஸ் இருக்குது. எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், எல்லாமே எங்கள் ஓன் ப்ரொடக்ஷன் தான். நாங்கள் மெஷின்ஸ் எங்களோட மெஷின்ஸ் இருக்குது, அப்புறம் எங்கள் யூனிட் இருக்குது. கிரேட் டு ஃபினிஷிங் வரையும் நாங்கள் எல்லாமே நாங்கள் ஓனாகவே பண்ணுறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மேனுஃபேக்சர்னால நீங்கள் எங்ககிட்ட வரனால உங்களுக்கு டேரெக்டாக ரேட் ரொம்பவே கம்மியாகும். நீங்கள் எங்ககிட்ட வாங்கி செல் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியா இருந்தால் கூட உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செக்கு கர்ச்சீஃப்ஸ் இருக்குங்க. அப்புறம் இது டை அண்ட் டை சொல்லுவாங்க, இது மல்டி கலர் கர்ச்சீஃபு. அப்புறம் ஒயிட் கர்ச்சீஃப் பண்ணுறவங்க, அப்புறம் நாட்டட் ஐட்டம் சொல்லுவாங்க, அந்த கிச்சன் டவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அது பண்ணுறவங்க. அப்புறம் டர்க்கியில் ஹேண்ட் கர்ச்சீஃப்ஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி டர்க்கி சின்ன டர்க்கி இந்த குழந்தைங்கள்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்குங்க. அப்புறம் இதுவும் ஒரு மல்டி கலர் சொல்லுவாங்க, அந்த ஹேண்ட்கர்ச்சீஃப்ஸும் நாங்கள் பண்ணுறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிரேவாக நாங்கள் வந்து கிரே டு ஃபினிஷிங் தான், கிரேவாக மெட்டீரியல் வாங்கிடுவோம், அதை அப்புறம் கலர் பண்ணி அப்புறம் நாங்களே வந்து தைக்கவும் ஆரம்பிச்சுருவோம். தைச்சு எல்லா கடைகளுக்கும் சப்ளை பண்ணுவோம். பார்த்திங்கன்னா நாங்கள் லோக்கலில் நிறைய கடைகளுக்கு கொடுக்குறோம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் கொடுக்குறோம், சென்னை கொடுக்குறோம், மகாராஷ்டிரா, குஜராத், எல்லா ஏரியாவுக்கும் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ நீங்கள் சின்ன குவான்டிட்டி வாங்கும்போது நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இந்தியன் போஸ்ட் இருக்குது, அது மூலமாக நாங்கள் அனுப்புவோம். அந்த இந்தியன் போஸ்ட் மூலமாக அனுப்பும்போது நீங்கள் எந்த ஒரு ரிமோட் ஏரியாவில் இருந்தாலும் ரீச் பண்ண முடியும். அதனால் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை, எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் அழகாக நீங்கள் விற்க முடியும். எங்ககிட்ட நீங்கள் மற்ற இடத்துல நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எங்களுக்கு ரேட் ஆகட்டும் குவாலிட்டி ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு பெட்டராக தான் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோவில் முழுசாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கர்ச்சீஃப்ஸ் இருக்குது, என்ன சைஸ் இருக்குது, என்ன ரேட்டில் வருது, எல்லாமே உங்களுக்கு ஒரு முழு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு கர்ச்சீஃப் பற்றின முழு ஐடியாவும் கிடைக்கும். அங்கே பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி லைக் பண்ணுறது நம்ம தமிழ்நாடு ரீஜனில் சவுத் ஜோன்லேயே மோஸ்ட்லி எல்லாம் லைக் பண்ணுறது இந்த செக்குடு, ஒயிட்டு, இந்த மாதிரி தான் அதிகமாக லைக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட செக்குடில் என்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருக்குங்க, வெரைட்டிஸ் கலர்ஸ்லாம் இருக்குது. இது ஒரு கலருங்க, அப்புறம் இது ஒரு கலரு. செக்குடில் நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் ஏன் அந்த ரெண்டை மட்டும் காட்டுறேன் அப்படின்னா இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, என்னால் எல்லாத்தையும் காட்ட முடியாது. பார்த்திங்கன்னா இது எல்லாமே கலர்ஸ் தான், டிஃப்ரெண்ட் கலர்ஸு. உங்களுக்கு இந்த மாதிரி தான் கலர் வேணும் அப்படின்னாலும் நம்ம ரெடி பண்ணி தருவோம். நம்மக்கிட்ட 130 வெரைட்டிக்கு மேலே இருக்குது கலர்ஸு. அதில் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், இது ஒரு கலர் தான் பர்டிகுலராக வேணாலும் ரெடி பண்ணி தருவோம். அப்புறம் நான் எல்லாம் என்னென்ன ரேட் வருதுன்னு நான் சொல்லிடுறேன். ரேட் வந்து எல்லாமே பர் டசனுங்க. பர் டசன் அப்படின்னா ஒரு டசனுக்கு வந்து 12 பீஸ் வருங்க, 10 பீஸ் கிடையாது. சில இடத்துல 10 பீஸ்லாம் தராங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம 12 பீஸ் தான் தருவோம். 12 பீஸுக்கு உண்டான ரேட் நான் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி, செக்குடு கர்ச்சீஃபில் ஃபஸ்ட் குவாலிட்டி. இது வந்து இந்த ஷோரூம்ஸு, பெரிய பெரிய கடைங்க, அங்கே எல்லா இடத்துக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 130 ருபீஸ் வரும், 130, சரிங்களா? பர் டசனு 12 பீஸுக்கு உண்டான ரேட் நான் சொல்கிறேங்க.
இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் ஒரு இடத்துக்கு நீங்கள் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து இதை நீங்கள் வந்து 160 வரைக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம், கண்டிப்பாக வாங்குவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பர் டசன் வந்து உங்களுக்கு 130 நாங்கள் தரோம், 12 பீஸ் வரும். நீங்கள் வந்து 160 இதை தாராளமாக செல் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இதில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கீங்க, ஒரு செல்லராக இருக்கீங்க, ஒரு புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வாங்கி வைக்கும்போது உங்களுக்கு நிறைய மூவ் ஆகும். நம்மகிட்ட இது ஒரு வெரைட்டி மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 வெரைட்டி இருக்குது. இது ஒன்று மட்டும் எப்படி செல் பண்ணுற நீங்கள் யோசிக்க வேணாம், 15 வெரைட்டி நாங்கள் தரோம். இந்த ப்ராடக்ட் வாங்கினா கூட இன்னொரு ப்ராடக்ட் உங்கள்கிட்ட கண்டிப்பாக வாங்குவாங்க. எல்லாமே மேனுஃபேக்சர்னால ஒரு ரேட் உங்களால் கண்டிப்பாக நல்லா டிமாண்ட் பண்ண முடியும், சரிங்களா? இது ஒரு வெரைட்டி செக்குடு. சரி, எனக்கு இதுலேயே வந்து விலை கம்மியாக வேணும் அப்படின்னு சில கஸ்டமர் கேட்பாங்க. இதை வந்து நாங்கள் 130 ருபீஸ் பர் டசன் 12 பீஸ் செல் பண்ணுறோம், சரிங்களா? இப்போ இதுவே எனக்கு விலை கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா இது வந்து 100 ருபீஸ் பர் டசனே, 100 ருபீஸ் தாங்க. அதுலேயும் 12 பீஸ் வந்துடும் ஒரு டசன், சரிங்களா? இது வந்து 100 ருபீஸ் தான் ஒரு டசனே. இதை வந்து கொஞ்சம் சின்ன கஸ்டமரு, ஒரு சின்ன மார்க்கெட்டு அந்த மாதிரி இடத்த நீங்கள் பிக் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு நல்ல சூட்டபுள் மெட்டீரியலாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டசனே வந்து உங்களுக்கு 100 ரூபாய்க்கு தான் நாங்கள் தரோங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டி வந்து 130 தரோம், லோ குவாலிட்டி 100 பர் டசன். அதில் 12 பீஸ் உங்களுக்கு கவர் ஆகும், 12 பீஸும் சேர்த்து தான், 12 பீஸு பேக்கிங்கு லேபிள் எல்லாம் இன்க்ளூடிங் நான் உங்களுக்கு ரேட் சொல்கிறேன். 100 ரூபா, 130 ரூபா. ஃபஸ்ட் குவாலிட்டி 130, செகண்ட் குவாலிட்டி 100 ரூபா, சரிங்களா? இப்போ இதே மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து எங்களுக்கு சின்ன சைஸ் கொடுங்க, சின்ன சைஸ் உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது எதுக்குன்னா அந்த குழந்தைங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, குழந்தைங்க கிட் சின்ன பசங்க அவங்களுக்குலாம் வந்து இது சூட்டபுளாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 18x18 சைஸுங்க, அதே செக்குடு தான், 18x18 சைஸு. இதுலேயும் நிறையா வெரைட்டிஸ் இருக்குதுங்க, நிறைய கலர்ஸ் இருக்குது, எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது. இது 18x18ங்க சைஸு. இதை வந்து சில வந்து 20x20 கூட லேபிள் ஒட்டுறாங்க. இது சைஸ் வந்து 18x18 தாங்க, இது காட்டன் தான், எல்லாமே பியூர் காட்டன் தான். உங்களுக்கு இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா பர் டசன் 12 பீஸ் வந்து உங்களுக்கு 80 ரூபா வருங்க. நீங்கள் வந்து தாராளமாக அதை 100 ரூபாய்க்கு நீங்கள் செல் பண்ணலாம். நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் 100 ருபீஸ்க்கு நீங்கள் செல் பண்ணலாம், வாங்குவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா. இதில் நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது, சரி நிறைய கலர்ஸ் இருக்குது, எல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளைன் இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மென்ஸ் கர்சீவ்னு சொல்லுவாங்க, ஜென்ஸ் யூஸ் பண்ணுறது தான் இது எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிளைன் கர்சீஃப்னு சொல்லுவாங்க, இது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி, இதுவும் நல்லாயிருக்கும் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய கலர்ஸ் வரும், இதுலேயும் பிளைன் கலரில் உங்களுக்கு ஸ்டைப்ஸ் மாதிரி வரும். இது ஒரு கலர் ப்ளூ வரும், க்ரீன் வரும், ப்ளூலேயே டிஃப்ரெண்ட் ஷேடு வரும், அப்புறம் ரெட்டு வரும், ப்ளூ வரும், அகெயின் க்ரீன் வரும். அதாவது ஒரு டசனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4-5 கலர்ஸ் கண்டிப்பாக வந்துடும். இதோட ரேட்டுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 120 ருபீஸ் வருங்க. இதுவும் அதே மாதிரி 12 பீஸ் இன்க்ளூடிங் பேக்கிங் லேபிள் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து 120 ருபீஸ் வரும் பர் டசன், சரிங்களா? இது வந்து பிளைனு, இது வந்து மென்ஸ் ஹேண்ட்கர்ச்சீஃப்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அடுத்து வந்து சில கேட்பாங்க எனக்கு பியூர் ஒயிட்டு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு பியூர் ஒயிட் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட் தான், இதில் டிசைன் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, வெறும் ஒயிட் கர்சீஃப் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 120 வரும், அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி 20x20 சைஸு, 120 ருபீஸ் ரேட்டு, பியூர் காட்டன் இது. அதே மாதிரி இதே நீங்கள் 150 வரையும் தாராளமாக செல் பண்ணலாம். ஒயிட்டுக்குனே ஒரு தனி மார்க்கெட் இருக்குது. சில பெக்யூலர் கஸ்டமர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் ஒயிட்டை மட்டுமே வாங்குவாங்க, அவங்களுக்கு நாங்கள் இதை வச்சுருக்கோம். இதுலேயும் வழக்கம் போல் சைஸ் இருக்குது, 20x20 சைஸ் இருக்குது, 20x20 சைஸ் இருக்குது. 20x20 சைஸ் வந்து உங்களுக்கு 120 ருபீஸ், நான் சொல்கிறது எல்லாமே டசன் ரேட்டு தான், 12 பீஸ் வரும், 120 ருபீஸ், 20x20. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 20x20 சைஸ் இருக்குது அதுலேயே, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 105 ருபீஸ் வரும். நான் சொல்கிறது எல்லாமே ஹோல்சேல் தான், நீங்கள் வெளியே செக் பண்ணி பாருங்கள் மார்க்கெட்டில் என்ன ரேட் கொடுக்குறாங்க, என்ன ப்ரொசீஜர் போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நம்ம என்ன ரேட் சொல்கிறாங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சவுத் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் போகும்போது அந்த லஞ்ச் பாக்ஸை விரிச்சு போட்டு சாப்பிடுவாங்க, அதுக்கு வந்து தனியாகவே கிச்சன் டவல்ஸு அப்படின்னு சொல்லி நம்ம தரோம். கிச்சன் டவல்ஸ் வந்து இது மல்டி பர்பஸ் இருக்குது, அந்த மாதிரி கிட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு பெரிய பெரிய 5-star ஹோட்டலில் வந்து அந்த பிளேட்டுக்கு அடியில் வந்து வச்சு அந்த சாப்பிடுவாங்க. ஒரு இந்த மாதிரி நிறைய பர்பஸ் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி வந்து நம்ம இதை கிச்சன் டவல்னு கொடுத்துட்றோம், எண்டு கஸ்டமர் என்னவா யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்தளவு தான் நமக்கு தெரிஞ்சுது. மோஸ்ட்லி நம்ம ட்ரேடர்ஸ்க்கு அதிகமாக கொடுக்குறதுனால நம்ம எண்டு கஸ்டமர்கிட்ட நம்ம என்ன பண்ணுறாங்க என்னெல்லாம் தெரியல. மோஸ்ட்லி நாங்கள் கொடுக்குறது வந்து
கிச்சன் டவல் அப்படிங்கிற நேமில் நம்ம தரது. இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான், எல்லாமே ஒரே ரேட்டு தான். உங்களுக்கு வந்து 110 ரூபா வரும். இது ஒரு டசனுங்க, 12 பீஸ் இருக்கும். உள்ள லேபிளும் நாங்களே ஒட்டி கொடுத்துறோம், கவரும் போட்டு கொடுத்துருவோம், நீட்டாக மடித்து இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருவோம் நாங்களே. 110 ரூபா வரும் பர் டசன், சரிங்களா? 12 பீஸ். இது நீங்கள் வழக்கம் போல் வந்து நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் வேணால் செல் பண்ணலாம். இன்னும் நீங்கள் தாராளமாக வந்து ஒரு 150 வரையும் செல் பண்ணலாம். அது இந்த ஸ்கூல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஏரியாவில் வந்து கடை வச்சுருக்கவங்க, அவங்க ஒரு ஃபேன்சி ஸ்டோர் தான் வச்சுருப்பாங்க, சைடில் வந்து சாரீஸ் செல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இதையும் சேர்த்து செல் பண்ணலாம். ஒரு ஒரு 10 டசன் கொண்டே நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு பீஸ் வந்து ஒரு 15 ரூபாய்க்கு நீங்கள் தாராளமாக விற்கலாம். ஒரு 15 ரூபாய்க்கு விற்றீங்க அப்படின்னா ஒரு ஒரு டசன் வந்து ஒரு 180 பக்கம் உங்களுக்கு வரும். ஒரு 110 வாங்கி ஒரு 180 வரையும் நீங்கள் இதை தாராளமாக செல் பண்ணலாம். ஸ்கூல் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை கண்டிப்பாக மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்கூல் பக்கத்தில் சின்ன ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி வச்சுருப்பாங்க, அவங்களாம் அதை கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே ரீட்டெயில் கஸ்டமர் கிடையாது. நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே ஹோல்சேலர், ட்ரேடிங் பர்சன், இவங்க மட்டும்தான். இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கும், என்ன ப்ராடக்ட் பண்ணலான்னு அவங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு இனிஷியல் ஸ்டெப்பாக ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு இது போகும், அப்புறம் நம்மளோட ஹேண்ட்கர்ச்சீஃப்ஸ் போகும், அப்புறம் டர்க்கி ஐட்டம்ஸ் போகும். அப்படியே லைனாக உங்களுக்கு 1 by 1 சைனா எல்லாமே உங்களுக்கு லீட்ஸ் வர ஆரம்பிக்கும், பிஸ்னஸும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். சரி ஓகே, இப்போ உங்களுக்கு நான் இந்த டவல்ஸ், இந்த கிச்சன் டவல்னு சொல்கிறேன் இல்லைங்களா, இதில் இது எப்படி இருக்கும், கலர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உள்ளே காட்டுறேங்க. எல்லா வெரைட்டிஸும் காட்ட முடியாதுங்க. இப்போ நம்மக்கிட்ட இப்படி தான் எல்லாம் இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி வரும், செக்கட் ஐட்டம்ஸ் வரும், இது ஒரு வெரைட்டி வருங்க. நான் ஓப்பன் பண்ணி ஒன்று காட்டுறேங்க. இது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் லேபிள் பேக்கிங்கோடு இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி லேபிள்ஸ் போட்டு தான் வேணும் அப்படின்னு சில பேர் கேட்டால் அது தருவோம். சில வந்து மோஸ்ட்லி வந்து எனக்கு லேபிள்லாம் எதுவும் ஒட்ட வேணாம், நான் என்னோடய லேபிள் ஒட்டிக்கிறேன் அப்படிம்பாங்க. அதாவது அவங்க நேம், அவங்களோட கடைப்பேர் இதெல்லாம் போட்டு அவங்க அட்ரஸ்லாம் போட்டு ஒட்டிக்குவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு நாங்கள் ஜஸ்ட்டு பேக்கிங் மட்டும் பண்ணி கொடுத்துருவோம். எங்களுக்கு அதுவே இனஃப், எனக்கு அதுவே போதும் அப்படின்னா நாங்கள் அப்படியே கொடுத்துருவோம். பேக்கிங் மட்டும் பண்ணி லேபிள் ஒட்டாமல் கொடுத்துருவோம். இப்போ இது ஒரு கலர் வருங்க, இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வரும், கிச்சன் டவல்ஸ்னு சொல்லுவாங்க. இது அந்த ஹோட்டல் பர்பஸ்ஸு எல்லாத்துக்குமே இது உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு முடிச்சு போட்டிருக்கும் ஓரத்தில். அதாவது வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி, அதாவது இந்த சைடு ஸ்டிச் பண்ணியிருப்போம், வெர்டிக்கலாக ஸ்டிச் பண்ணியிருப்போம், ஹரிசாண்டலாக நாங்கள் முடிச்சு போட்டிருப்போம். அதனால் அது வந்து நாட்டட் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், நாட்டட் டவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் இதை பற்றி எங்கிட்ட மென்ஷன் பண்ணுவோம், நாட்டட் டவல்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு புரியும். அப்புறம் அதே மாதிரி இது ஒரு வெரைட்டிங்க, இது ஒரு டிசைன் இருக்கும் இதில். அப்புறம் இது ஒரு டிசைனு, இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கும். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நான் மேலே கட்டுறது மட்டும் கிடையாது, உள்ளே நிறைய கலர்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். ஏன்னா எல்லா கலர்ஸும் சேர்ந்ததாக ஒரு டிசைன், ஒரு டிசைனை நாங்கள் சேல் பண்ணுவோம், சரிங்களா? ஏன்னா இப்போ இந்த ஒரு டசன் வாங்குறாங்க ஒரு கஸ்டமர் அப்படின்னா அவங்களுக்கு எல்லா கலரும் போகணும் அப்படிங்கிறது நம்மளோட மோட்டோ. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சுருவோம். அப்புறம் இது ஒரு டிசைன், அப்புறம் இது ஒரு டிசைன். இப்போ நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா ஒரு பண்டலாக நாங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 180 பண்டல் போட்டு ஒரு பேலுக்கு நாங்கள் போட்டுருவோம். ஒரு பேலுக்கு 180 டசன் நாங்கள் போடுறோம். நான் ரேட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாவோட ரேட்டும் வந்து 110, 12 பீஸ், சரிங்களா? ஒரு டசன், 12 பீஸ் சேர்ந்தது ஒரு டசன், 110 ரூபீஸ்க்கு நாங்கள் தரோம், 110 ரூபாய்க்கு நாங்கள் தரோம் ஒரு டசன். உங்களுக்கு இதில் எவ்வளோ வேணும், எனக்கு ஒரு 1000 டசன் வேணும், ஒரு 2000 டசன் வேணும், எவ்வளோனாலும் உங்களுக்கு தரலாம் நாங்கள். எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து இந்தியா ஃபுல் உங்களுக்கு ரோட் லைன்ஸ் இருக்குது, லாரி ஆஃபீஸ் இருக்குது, அது மூலமாக அனுப்பிச்சிருவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிமோட் ஏரியா அப்படின்னா நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸை சூஸ் பண்ணி அது மூலமாக நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம், சரிங்களா? அதே மாதிரி இந்த டவல்ஸ் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது இதுலேயும். இதுவும் ஒரு, இது ஏற்கனவே இந்த இதில் காட்டினது தான், இது ஒரு வெரைட்டி. இதிலே கிட்டத்தட்ட ஒரு 9 வெரைட்டி இருக்குதுங்க. இதில் உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணும், அந்த 9லேயும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வேணும். கிட்டத்தட்ட நீங்கள் போட்டிங்கன்னா 9×9 போட்டிங்களே வைங்களேன், 81 கலர்ஸ் வரும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். உங்களுக்கு வந்து இப்போ சூஸியாக இருக்கவங்களுக்கு இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும், சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டை அண்ட் டை ஹேண்ட்கர்ச்சீஃப்னு சொல்லுவாங்க, இதுவும் ரொம்ப ரேர் தான், இது எல்லாத்துட்டையுமேலாம் கிடைக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நார்த் இந்தியாவில் நாங்கள் சப்ளை பண்ணுறோம். இது உங்களுக்கு, இதுவும் நீங்கள் வாங்கி அழகாக ட்ரேடிங் பண்ணலாம். இது வந்து டசன் பேக்கிங் இந்த மாதிரி வருங்க. இது ஒரு டசனில் 12 பீஸ் இருக்கும். இது ஓப்பன் பண்ணி காட்டினோம்னா இந்த மாதிரி இருக்கும். இது 22×22 சைஸுங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 125 ரூபா வரும். நான் சொல்கிறது எல்லாமே டசன் ரேட்டு தான், 125 பர் டசன், 12 பீஸ், சரிங்களா? அப்புறம் இதிலே வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர் வரும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சரிங்களா? இதுவும் அதே ரேட்டு தான், 22×22 சைஸுங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 125 வரும், 125 ரூபா.
இதுலேயே வந்து 20 கிராம் சைஸ் இருக்குது, அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 110 ரூபா வருங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மேரேஜ்லாம் இருக்குது இல்லைங்களா, ஃபங்க்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதுக்கெலாம் வந்து ஒரு ஒரு பீஸ் வரவங்களுக்குலாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் கொடுக்குறவங்களுக்கு கூட இதை வாங்கி தரலாம். அதெல்லாம் ஒரு யூனிக்காக இருக்கும், வர எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கிஃப்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த கலர்ஸ் வேறு எங்கேயும் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு இது புதுசாக இருக்கும், இது என்ன இப்படி இந்த கலர்லாம் இப்படி இருக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் டவுட்ஸ் வரும். இது மோஸ்ட்லி எல்லாமே நார்த் இந்தியன் டிசைன் தான். இது எல்லாமே இது ரொம்ப யூனிக்கான டிசைன், இது நார்த் இந்தியாவில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. நார்த் இந்தியாவில் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நாங்கள் சப்ளை பண்ணுறோம் இங்கிருந்து. இது எல்லாமே யூனிக்கான டிசைன், நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்லி இது எங்கேயும் அவ்வளோ பார்க்க முடியாது. யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இது இது யூஸ் பண்ண எல்லோரும் அந்த கமெண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது அந்த மாதிரி யாராவது கிஃப்ட் கொடுக்கணும், ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வருது, ஒரு 500 பேர்த்துக்கு கொடுக்கணும், 1000 பேர்த்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கிஃப்ட் வாங்கி ஒரு ஒரு பீஸ் வரவங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு பீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு 10 ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும். ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஒரு ஒரு 600 பேர் வராங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 6000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா போதும், அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வர எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று கொடுத்து கவர் பண்ணலாம். இது நல்லாயிருக்கும், உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அப்புறம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், நீங்கள் எங்கேருந்து கேட்குறீங்க, எல்லாமே எல்லா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு நம்ம இதை கண்டிப்பாக கொடுக்கலாம் சரிங்களா. இப்போ அடுத்து வந்து டர்க்கீஸில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, அது என்னென்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. சரிங்க, இப்போ நம்ம டர்க்கி பார்க்கலாம்னு சொன்னோம் இல்லைங்களா. டர்க்கினாவே மோஸ்ட்லி என்ன நினைப்பாங்கன்னா 30-60 பெரிய சைஸ் டர்க்கி அப்படி தான் நினைப்பாங்க, ஆனால் நம்மகிட்ட அப்படி கிடையாதுங்க. டர்க்கியில் வந்து ஹேண்ட்கர்ச்சீஃப்ஸ், அதாவது குழந்தைங்களுக்கு ஒரு 10x10 11x11 சைஸ் மாதிரி டர்க்கியில் நாங்கள் ஹேண்ட்கர்ச்சீஃப்ஸ் கொடுத்துட்ருக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கின் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படிங்கும்போது இந்த டர்க்கி யூஸ் பண்ணி கர்ச்சீஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெட்டர் ஃபீல் கொடுக்கும் சரிங்களா. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், இந்த மெட்டீரியல் நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னாவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்கின் மேலப்படுது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீட்டாக வந்து அந்த குழந்தைங்க ஃபேஸு வாஷ் பண்ணுறதுக்கு, துடைக்கிறதுக்கு, எல்லா பர்பஸ்க்கும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இது நல்லா மூவ் ஆகுது. மோஸ்ட்லி நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கிட்ஸ் ஜோன் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் அந்த ஸ்கூல்ஸு அந்த மாதிரி இடங்கள் இருக்கவங்க இது நிறைய பேர் வாங்குறாங்க. ஸ்கூல் பக்கத்தில் இருக்க ஃபேன்சி ஸ்டோர்லாம் அது நிறையா வாங்குறாங்க. இது நம்மக்கிட்ட ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்டுங்க, இது நம்மக்கிட்ட கையிலே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அந்தளவு இது போயிட்டே இருக்கும் எவ்வளோ வந்தாலும். ஸோ அந்தளவு உங்களுக்கு இது ரொம்ப ஒர்த்தியான ப்ராடக்ட். இது இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து 85 ரூபீஸ் தான் பர் டசனே. 12 பீஸ்க்கான ரேட் நான் சொல்கிறேன், 85 ரூபா 12 பீஸ் ஒரு டசன் சரிங்களா. இந்த மாதிரி பாக்கெட்டே நாங்கள் கொடுத்துருவோம். எவ்வளோ அப்படின்னா 85 ரூபா சரிங்களா. இதில் அதே மாதிரி வழக்கம் போல் 12 கலர்ஸ் வரும், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும், 12 பீஸ் இருக்கும் உள்ள சரிங்களா. இது ஒன்று. இப்போது சிலர் வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி ஃபேன்சியாக வேணாம், ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த 10x10 சைஸ்லேயே ஸ்டாண்டர்டான சைஸ் இது நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டசன் வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபா வரும். குவாலிட்டி உங்களுக்கு அந்தளவு ஹையாகவே இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்டாண்டர்ட் பீப்புள்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு பேக்கிங்லேயே வந்துடும், தனியாலாம் வெளியே கொடுக்க மாட்டோம், உள்ளே போட்டு தான் நாங்கள் தருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டசனில் வந்து 24 பீஸ் இருக்கும் சரிங்களா. அதாவது 2 டசன் வந்து ஒரு பேக்கிங்காக இருக்கும் இது. அதே மாதிரி இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கும். நான் வெளியே கூட எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எல்லா கலர்ஸும் வந்துடும், ப்ளூ, பிங்க்கு, க்ரீனு, எல்லா கலர்ஸும் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 24 பீஸ் இருக்குங்க, 2 டசன் இருக்கும். ஒரு டசனுக்கான ரேட் வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபா, 12 பீஸ் 90 ரூபா. அப்போ வந்து இதில் 24 பீஸ் இருக்குது, அப்போ 180 ரூபீஸ் ஒரு டசன் சரிங்களா. இது அதே மாதிரி சில ஸ்டாண்டர்டான பீப்புள்ஸ்க்கு இது நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இதிலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பூஜா டவல் வேணும், அதாவது ரெக்டாங்குலர் ஷேப்பில் செவ்வக வடிவத்தில் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் என்ன கொடுக்குறோம்னா இது கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த டிரைவர்ஸு அப்புறம் அந்த பூஜா யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது நிறையாவே போயிட்டுருக்கு. இது இது வந்து இதுவும் அதே மாதிரி ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் தாங்க. இது வந்து ஒரு டசனே வந்து நாங்கள் 200 ரூபாய்க்கு தான் நாங்கள் கொடுக்குறோம். இது சைஸ் பார்த்திங்கன்னா 12x18 சரிங்களா. ஒரு டசனே வந்து நாங்கள் 200 ரூபாய்க்கு தான் நாங்கள் தரோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் சிங்கிள் பீஸாகவும் விற்கிறதெல்லாம் இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸே வந்து 30 ரூபாய்க்குலாம் கொடுக்குறாங்க. ஒரு பீஸ் 30 ரூபாய்க்கு போடும்போது நீங்கள் 12 பீஸ் எவ்வளோ ஆச்சு, 360 ரூபா ஆச்சுங்க. 200 ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் 360 ரூபாய்க்கு தாராளமாக செல் பண்ணலாம், கண்டிப்பாக வாங்குவாங்க. இது யூனிக் ப்ராடக்ட்டு, நீங்கள் அதிகமாக மார்க்கெட்டில் அதெல்லாம் மோஸ்ட்லி பார்க்கவே முடியாது அந்த மாதிரி ப்ராடக்ட் அதெல்லாம். இதை நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். அப்புறம் இதை விட எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும், அதாவது இந்த குழந்தைங்களாம் வந்து வியர் பண்ணுற மாதிரி பாத் டவல் வேணும் அப்படின்னா அதுவும் நாங்கள் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் இந்த நிறைய கலர்ஸ் வருங்க. இது வந்து பிங்க் கலர் மோஸ்ட்லி லைக் பண்ணுவாங்க சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20x40 சைஸுங்க இது.
சரிங்களா. ஒரு சின்ன குழந்தை இடுப்பில் கட்டலாம், நீட்டாக இருக்கும் பாத்திங்கு. ஸோ இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபாங்க ஒரு பீஸ், 80 ரூபா. இதையும் அதே மாதிரி நீங்கள் தாராளமாக 120-150 வரையும் நீங்கள் விற்கலாம். அது வந்து அக்கார்டிங் டு யுவர் மார்க்கெட், உங்கள் மார்க்கெட் எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் விற்கலாம். நம்ம கொடுக்குறது வெறும் 80 ரூபா தான் ஒரு பீஸ் ரேட்டு. இது டசன் கிடையாதுங்க, ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் வந்து 80 ரூபா. குவாலிட்டி ஹையாக இருக்கும், இதில் கலர்ஸ் வரும், இதில் நிறைய கலர்ஸ் வரும். இது ஒரு கலர் வருங்க, இது பேக்கிங்கில் இருக்குது, நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் யூனிட்டையும் காட்டுறோம் எப்படி இருக்கு எல்லாம் பாருங்கள். அப்புறம் அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வரும், இது அதே மாதிரி குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த டர்க்கின் போனீங்கனாவே ஒரு சாஃப்ட் ஸ்மூத்னஸ் கண்டிப்பாக டர்க்கியில் வந்துடும் சரிங்களா. இதை வந்து குழந்தைங்களுக்கு, அப்புறம் பூஜா பர்பஸ்ஸு, அப்புறம் லாங் டிரைவ் போகிறவங்க எல்லோரும் இதை யூஸ் பண்ணலாம். டர்க்கி எதுக்கு யூஸ் பண்ணுறது நம்ம சொல்ல தேவையில்லை, அது எல்லாத்துக்கும் தெரியும் சரிங்களா. இப்போ எல்லா வெரைட்டிஸும் பார்த்தீங்க இல்லைங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வெரைட்டிஸ் வேணும், என்ன டிசைன்ஸ் வேணும், எதுனாலும் சரி நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தருவோம், பெஸ்ட் ப்ரைஸ்லேயே பண்ணித்தரோம். உங்களுக்கு குவான்டிட்டி எனக்கு ஒரு பேல் வேணும், ரெண்டு பேல் வேணும் அப்படின்னா நான் சொன்ன ப்ரைஸ்லேருந்தே கூட உங்களுக்கு நான் கம்மி பண்ணி தரேன் ப்ரைஸ் எல்லாமே. உங்களுக்கு அது எவ்வளோ கம்மி ஆகும் என்னங்கிறது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், கீழே நம்பர் இருக்காது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ கண்டிப்பாக நாங்கள் பண்ணித்தரோம். அப்புறம் உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 10 டசனாவது ஒரு வெரைட்டியில் நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் எனக்கு இந்த வெரைட்டி மட்டும் போதும் அப்படின்னா ஒரு 10 டசன் சொன்னிங்கன்னா போதும், மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி 10 டசன் சரிங்களா. அப்புறம் நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்கனாலும் சரி, இந்தியா ஃபுல்லும் நாங்கள் சப்ளை பண்ணுறோம். நீங்கள் அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்க, அல்லது வந்து சிலர் வந்து இங்கே இருப்பாங்க, அதர் ஸ்டேட்டில் வந்து அவங்களோட ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸ் கூட நமக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. நம்ம இங்கே டேரக்ட் கொரியர் கூட அவங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் பண்ணித்தரோம், பெஸ்ட் ரேட்லேயே பண்ணித்தரோம். நான் சொன்னதுலேருந்தே உங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட் பண்ணித்தரேன். உங்களுக்கு நீங்கள் பேல் கணக்கு, அதாவது நீங்கள் பேல் கணக்கில் ஒரு லாட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக விலை குறைச்சி தரோம். சொன்னதுலேருந்தே நீங்கள் மினிமம் ஆர்டர் குவான்டி 10 டசன் சொல்லிட்டு என்ன ரேட்டுக்கு நீங்கள் குறைச்சல அப்படின்னு நீங்கள் எதுவும் கேட்காதீங்க. ஏன்னா ஒரு மினிமமாக ஒரு பண்ணால் மட்டும்தான் எங்களால் பெட்டராக பண்ணித்தர முடியும். ஸோ உங்களுக்கு என்ன எப்படி வேணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.